வணக்கம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாத ராசி பலன்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு 12வது ராசியில் சஞ்சரிக்கிறதுனால முடிவு எடுக்கிறதுல சில தடுமாற்றங்கள் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. புத பகவான் அப்படிங்கிறது வந்து பத்திரம் டாக்குமெண்ட்ஸை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் 12வது ராசியில் சஞ்சரிக்கிறதுனால பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் சில பின்னடைவுகள் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 2வது ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசியை, தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த கடக ராசியை மீன ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிற குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் பார்க்கறதுனால தன வரவுகளில் தாராளமான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. குடும்பத்தில் வந்து ஒற்றுமை மேம்படும். உங்கள் வாக்குக்கு ஒரு மதிப்பு ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு 3வது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி அதிபதியான சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறதுனால இளைய சகோதரரை குறிக்கிறது 3வது ராசி தான், பயணங்களை குறிக்கிறது 3வது ராசி தான். அப்போ அதன் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயங்களை வந்து நீங்கள் பெற முடியும். இளைய சகோதரர் குறிக்கிற சூரிய பகவான் வந்து ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சரிக்கிறதுனால ஒரு சில இளைய சகோதரர்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 4வது ராசின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடியது, தாயாரை குறிக்கக்கூடிய அந்த 4வது ராசியான கன்னி ராசியை குரு பகவான் வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் வந்து ஏற்படும். தாயாருக்கு உடல் ரீதியான ஏதாவது பாதிப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு வந்து குடியிருக்கிற வீடு சரியில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வீடு வந்து கிடைக்கிறக்குண்டான ஒரு அமைப்பு ஏற்படும். ஒரு சிலர் வந்து நீண்ட நாளாக வந்து வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட ஒரு சில பேர் வந்து கட்டுறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் தாயாருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் இருந்ததுனால குரு பார்வையில் அதெல்லாம் வந்து விலகறக்குண்டான ஒரு அமைப்பை பெறுவீங்க. உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய 5வது ராசி அதிபதியான சுக்கர பகவான் மீன ராசியில் உச்சமடைகிறதுனால 5வது ராசி தான் வந்து நம்மளுடைய புத்தர ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது, குலதெய்வ வழிபாட்டை குறிக்கக்கூடியது, காதல் விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போ அந்த அதிபதியான சுக்கர பகவான் வந்து உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாளாக வந்து குலதெய்வ வழிபாடு வந்து தடைப்பட்டு இருந்தவர்கள்லாம் இந்த நேரத்தில் வந்து குலதெய்வ வழிபாடை வந்து மேற்கொள்வாங்க. பங்காளிகளோட ஏதாவது ஒரு பிரச்சனை மனஸ்தாபங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். குழந்தைகளுடைய ஆசைகளை வந்து நீங்கள் நிறைவேற்றுறதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. குழந்தைகள் வந்து உங்கள் மேலே ஒரு பிரியம் காட்டுறதுக்குண்டான ஒரு அமைப்பும் வந்து ஏற்படும். மிதுன ராசிக்காரங்க ஒரு சிலர் வந்து இளைய பருவத்தில் இருக்கிறவங்க வந்து காதல் வயப்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பும் வந்து ஏற்படும். மிதுன ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்த சனி பகவான் இப்போ பாக்கிஸ்தானன்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகியிருக்கார். இது வரைக்கும் பட்ட கஷ்டத்திலிருந்து ஒரு மாற்றங்களை வந்து அடையறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால வீட்டில் மனைவியின் ஆதிக்கம் கொஞ்சம் அதிகரிக்கும், மனைவியுடைய ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியாக அவரே வர்றதுனால தொழில் வகையில் ஒரு கௌரவ அந்தஸ்தையெல்லாம் வந்து பெறறக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பதவி உயர்வும் வந்து கிடைக்க பெறுவீங்க. 10ஆம் அதிபதி ஆட்சி பலத்தில் இருக்கிறதுனால கௌரவ அந்தஸ்தெல்லாம் வந்து கிடைக்க பெறுவீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் இணைஞ்சு பலம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து காதல் திருமணம் வந்து பெற்றோர்களால் முடிவு செய்யப்பட்டு திருமண அமைப்புகள் கூட சில பேர்த்துக்கு வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. நீண்ட நாளாக வந்து திருமண அமைப்பு வந்து தள்ளி போயிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் திருமண அமைப்பு வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாத பலன்கள் வந்து அற்புதமாகவே இருக்குன்னு சொல்லி இதோடு என்னுடைய ஆய்வுகளை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ராசியான கடக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.